சச்சிதானந்த் குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் சாய்ராம். அடியன் மோத்தி பாபா, அம்பத்தூர் சாய்பா கோயில். குருஜி சாய்ராம் வணக்கம். இந்த அம்பத்தூர் சாய்பா கோயில் சுமார் கடந்த 25 வருடமாக இங்கே இருக்கு, அம்பத்தூர்ல இருக்கு. நிறைய விஷயங்கள் இங்க பண்ணிட்டு இருக்கோம். பாபாவுடைய பெரிய ஆசீர்வாதத்தோடு நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு வேலைக்கிழமையும் சுமார் 40 மூட்டை, அதாவது 1000 கிலோ அரிசி வடிச்சு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். காலை 6 மணி முதல் இரவு 10 மணி தொடர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெரிய அன்னதான கூட ஒன்று கட்டியிருக்கோம். ஷிரடியில வெண்டில் நிமிஷம் வாங்கி கொடுத்துருக்கோம் 40 லட்சம் ரூபாய்க்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பாபா கோசம். ஆனால் அவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க பாபா கொண்டு வந்து பெரிய பூஜை, வீட்டுக்கே கொண்டு வந்து பூஜை பண்றோம். இங்க பாபா கொண்டு வந்து ஒரு நாள் வீட்டில் வந்து பாபா இருப்பார். ரைட்ல அவர் வந்து இங்க வந்து பூஜை பண்ணி வீட்டுக்கு, உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து பாபா பூஜை பண்ணி சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு ஏன்னா பாபா பத்தி தெரியணும், தொடர்பு கொள்ளணும், நம்ம கோயில நீங்க கண்டிப்பா அணுகலாம். உங்களுக்கு எந்த டைமும் உங்களுக்கு நாங்கள் உதவி புரியும். ரெண்டாவது இங்க பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு நிறைய இங்க நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். அன்னதானத்துக்கு, படிப்பு செலவுகளுக்கு, கோயில் மற்ற ஏனைய விஷயங்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். 6 மணிலிருந்து இரவு 11 தொடர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இரவு ஆரத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும். மதியான ஆரத்தி இன்னும் பிரம்மாண்டமாக சிறப்பாக இருக்கும். எல்லாம் வாங்க பாபா பாருங்க வந்து. ரெண்டாவது இங்கே குழந்தைங்களுக்கு பாபாவுடைய பெரிய ஆசீர்வாதத்தில் குழந்தை கொடுத்து, தேங்காய் கொடுத்து பாபாவுடைய இதோட நிறைய பேர் குழந்தை கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சுமார் வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே பாபாவை பார்த்து சந்தோஷப்பட்டு போகிறாங்க. இந்த பூஜை வந்து பாபா கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே பூஜை பண்ணுறோம், தேவைப்பட்டால் நீங்கள் அணுகுங்க. இது எந்த விதமும் மக்கள் சந்தோஷமாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எல்லாம் வாங்க பாபாவை பாருங்க, ரொம்ப சந்தோஷம். என் நம்பரை வந்து தேவைப்பட்டால் நான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன், நீங்கள் பார்த்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஜெய் சாய்பாபான்றவர் பொதுவாக யார் இல்லைங்க? அவர் சித்தரா, பக்கிரியா, அவர் எப்படி ஆரம்பித்தார் வாழ்க்கைய சீரடியில்? கரெக்ட். எப்படி பார்க்குறாங்க மக்கள்? சில பேர் அவரை வந்து பொறுத்தினாங்க சீரடி விட்டார் ஆரம்பத்தில் என்ன ஒரு அந்த மாதிரி. பாபா மேலே நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார், பாபா வந்து ஒரு மனிதன் பக்கீராகவே பிறந்து பக்கீராகவே சமாதி ஆகிட்டார். பாபா ஷெட்ல 16 வயசு தான் உள்ளே வராரு. பாபா இன்னைக்கு சமாதி 105, அவர் வாழ்ந்த காலம் ஒரு 78, ஆல்மோஸ்ட் 182 வருஷம் கடந்து நம்ம நிற்கிறோம். இன்னைக்கும் அவர் புகழை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஆனால் பாபா இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே 16 வயசு தான் உள்ளே வர்றாரு, அவர் எங்கே பிறந்தார், என்ன வந்தார், எங்கே வாழ்ந்தார், இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஒருத்தர் ஒரு கண்ணுதாமல் சொல்கிறாங்க தவிர, அது ஒரு பாபா கேட்கும் போது உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் வாங்கிட்டு போன்றார். பாபா நீங்கள் சித்தரா, நீங்கள் வந்து இதுவா, நீ என்ன இதுவா ஆண்டவனா கடவுளா கேட்கும் போது அவர் சொல்கிறார், நீ என்னை எப்படி நீ பார்க்குறியோ அதுமாதிரி பார்த்துட்டு போ. அவர் எதுவுமே தன்னை வந்து கடவுளோ சித்தரோ தன்னை வந்து எதுவுமே அவர் சொல்லிக்கல. சப்சுக்கா மாளிகை இயக்கின்ற எனக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கான், அதான் அவன் சொல்கிறேன். நான் வந்து கடவுள் இல்லை, அக்பிலன் கிடையாது, நான் யாருமே கிடையாது. நீ சொல்கிறத கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சராசரி ஒரு மனிதன். பாபா சொன்ன வார்த்தை, நான் மலத்திருக்க புழுன்றார். நான் வந்து மலத்திருக்க புழு, நான் வந்து ஒன்றுமே கிடையாது. உங்களோட பிரார்த்தனை கொண்டு போய் நான் ஆண்டவங்க என் நிஜமான கொண்டு போய் சேர்க்கிறேன். நான் ஒரு தூதன், அவ்வளோதான் சொல்கிற தவிர, நான் கடவுள், நான் வந்து நான் தான் இப்போ இது சித்தர் அப்படி நீ என்ன என்ன நினைக்கிறியோ அதை மாதிரி நினச்சிக்கோன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பாபா 185 வருஷம் முன்னால் எழுதப்பட்ட விஷயங்கள் நீ எல்லாமே பாபாவுடைய இதெல்லாம் நிறைய பேர் மக்கள் வந்து பயன்படுறாங்க. ஒரு சிதா சபுரி பொறுமை நம்பிக்கை இதுதான் பாபா சொன்ன ஒரு வார்த்தை, வேறு எதுவுமே பாபா உங்களுக்கு கேட்கல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாபா கிட்ட நம்ம உள்ள போனாவே அந்த வைப்ரேஷனும் அந்த இதுவும் ஆட்டோமேட்டிக் நடக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து பாபா கும்பிட்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தை கடந்த மகான், எல்லா மத மக்களும் பாபா கும்பிட்றாங்க. அதான் பெரிய ஒரு ஹைலைட்டு. பாபா வந்து இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, அதை பார்க்கறதுக்கு இப்போ அதில் எல்லா மதத்தையும் கடந்துட்டார். மதத்தை கடந்த மகான். இப்போ நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் பீப்புள்ஸ் வராங்க, இந்து பீப்புள்ஸ் வராங்க, அப்புறம் முஸ்லீம் பீப்புள்ஸ், எல்லா மத மக்களும் இங்கே மட்டும் இல்லை எல்லா ஷிரிலையும் இப்படி வராங்க. ஏன்னா அன்பு தான் கடவுள், அந்த ஒரு ஒன்று தான் பாபா உபதேசிச்சார். அந்த அன்பு தான் சிவம், அன்பு தான் கடவுள், எல்லா மதமும் அதான் சொல்லுது. அதனால் அந்த அன்பை எங்கே போதிக்கிறாங்களோ அங்கே ஆண்டவன் இருக்கான்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால் பாபா வந்து இந்த நீங்கள் வந்து ஷிரடியில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் போய் பாபா கிட்டே போய் இது பண்ணுறாங்க. அதுமாரி ரெண்டாவது ஏழை மக்களுக்கு முனித தர்மகாரியம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால பாபா பேரை வச்சு. இதனால மகான்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவதரிக்கிறாங்க, ஆண்டவனுடைய புகழை பரப்புறாங்க. இதுதான் பெரிய விஷயம். ஜெயசாயிரம். ஒருத்தரோட வீட்டில் பாபா வரணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வருவார்? சதா சர்வகாலம் சாயி சாயி சாயின்னு கூப்பிட்டு இருந்தா
என்னை தேடி நீ வராத, உன்னை தேடி வரேன்டார். பகவான பக்தி, நம்மளா கோயிலுக்கு போறோம், பக்தின்றது கோயிலுக்கு போகக்கூடாது. நீ என்ன பண்ணா, பகவான் நம்மளை தேடி வர வைக்கணும். அது எப்படின்னா, ஒரு ஏழைக்கு பசியோடு இருக்கும்போது சாப்பாடு வாங்கி கொடுங்க போதும், சின்ன விஷயம். ஒரு ஒண்ணுமே முடியலையா, ஒரு காக்காவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அதுவும் முடியலையா எறும்புக்கு இந்த கோலமாவை போடுங்க, அதுவும் முடியலையா ஒரு ஏதாவது நாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க போதும். இது மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா பகவான் உங்களை வந்து நிற்பார். சர்வவியாபி, சர்வவியாபின்றது எதனா ரூபத்துல பாபா சொல்ற, எனக்கு எந்த வித மரியாதை வேணா, சோழ பூஜை வேணா, மரியாதை வேணா, மாலை வேணா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரு ஏழைக்கு பசியோடு இருக்கும்போது சாப்பாடு எங்கிட்டு போதும், நான் வந்து நிக்கிறேன்றதுனால பகவானை அதாவது அணுகிறது ரொம்ப 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 எளிது. எப்படி எளிதுன்னா, அவருக்கு நீ கோயில போய் 100 ரூபா மாலையோ, கோயில போய் பாபாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸோ இதோ எதுவுமே தேவையில்லைன்றார். ஒரு ஏழைக்கு சாப்பாடு எங்கிட்டு போதும், அதுவே அந்த இடத்துல வந்து நின்று வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. அதனால பகவானை வந்து அழியறதுக்கு ஈஸியான வழி, ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பகவான் உங்ககிட்ட வந்து நிற்பாரு. இது நிச்சயம் சொல்ல போறேன். பாபா இருந்த காலத்துல சொன்ன ஒரே ஒரு விஷயம்ன்றது 1918 சொன்ன வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அந்த சிறுடி விட்டு நான் போயிடுறேன், இந்த மக்கள் எல்லாமே என்ன துன்புறுத்துறாங்க, ஒரு ஒரு மக்களும் ஒரு ஒரு தேவைக்கு தான் எங்களை வராங்க, ஆனா எங்களை அந்த அன்பே இல்லை, உங்க எல்லாருக்கும் அம்மா அப்பா மாமா பச்ச சொந்தமா எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு யாருமே இல்லை அல்லாவை தவிர, நான் எதுக்கு எங்குறேன், உங்க அன்புக்கு தான் எங்குறேன்றார். பாபா சொன்ன வார்த்தையே அதான், அந்த நான் உங்க அன்புக்கு தான் எங்குறேன், ஆனா என் அன்பை யாருமே தரமாட்டுறீங்க, எல்லாமே ஒரு தேவையோடு வச்சுட்டு போயிருங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த மாலை வேணாம் மாதிரி உனக்கு அன்பு தான். இன்னைக்கு சத்குரு உயர்ந்தனுக்கு சத்குரு, சத்குருக்கு மேல வார்த்தையே இல்லைன்ற, அந்த சத்குரு எங்க போயிருக்கிற லாஸ்ட்ல, அந்த அன்பு தான் எங்குற, அந்த அன்பு நம்ம கொடுக்குற மாட்டோம் தெரியல. பாபா ஒரு தூய அன்பை கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே பாபா பகவான் வந்து நம்மளுக்கு கூட வந்துருவார். பாபா குழந்த மாதிரி அழகா நம்ம கூடயே வந்து நம்ம டிராவல் பண்ணுவார். அதனால பாபா கிட்ட நீங்க எதுவுமே கொடுக்க, அந்த அன்பை மட்டும் கொடுங்க, நீங்க நினைச்சது எல்லாமே பாபா கண்டிப்பா நிறுத்தி கொடுப்பாரு. சாயிராம், இப்ப பொதுவா நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காம பாபாவோட சிலைய வாங்குவாங்க, வாங்கி வீட்டுல இருந்து வச்சுட்டு சில பேர் விளக்கேத்துவாங்க, சில பேர் விளக்கேத்தாம பாத்துக்கலாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், விளக்கு ஏத்தனா என்ன நடக்கும், ஏத்தலாம் என்ன நடக்கும்? பாபா எதுவுமே கேட்கல சார், அவங்களை விளக்கு ஏத்தலாம் சரி, விளக்கு ஏத்தலாம் சரி, அவரை எதுவுமே கேட்கல. அவர் ஒரே ஒரு விஷயம் தான் கான்செப்டே, உணவே பிரம்மம் அன்னமே பிரம்மாசுமி, ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அந்த இதுல முடிச்சு விடுறாரு எல்லாத்தையுமே. நீங்க விளக்கு ஏத்தி எனக்கு சோடா 16 பூஜை வேணா, என் நெய் விளக்கு வேணா, எனக்கு வந்து போலி வேணா, எனக்கு எனக்குன்னு எதுவுமே வேணாம். ஏன்னா அவர் இருக்கும்போதும் சரி, இருக்கும்போது இல்லாதபோது சரி, ஒரு பக்கீராவா இருந்து பக்கீரா சமையாயிட்டார். அவர் வந்து ஒரு ஏழைக்கு சாப்பாடு எதை சொல்ற, திருப்பி சர்வவியாபி, ஏதாவது ஒரு குழந்தைக்கோ, ஏதாவது ஒரு நாய்க்கோ, ஒரு பூனைக்கோ, ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு அனு தர்மம் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல போய் நான் சந்தோஷப்படுத்த அவரை நான் வந்து பெரிய ஆசீர்வாதம் பண்ண சொல்றேன். அதனால நீங்க இந்த விலைக்கு பாபா கிட்ட விலைக்கு ஏத்துறது, 10 விலைக்கு ஏத்துறது, 50 விலைக்கு ஏத்துறது, 100 விலைக்கு ஏத்துறது, பட்னியா இருக்கிறது, விபசாரம் இருக்கிறது, அதெல்லாம் எதுவுமே அவர் சொல்ல, எந்த காசுல அவர் போல, எனக்கு எதுவுமே வாழான்றாரு. ஒரு பக்தியோட ஒரு அன்போட நீ வந்து கும்பிட்டாவே நான் கூட வந்து நிக்கிறேன்னு சொல்றாரு. ஏசாயிரம், பொதுவா பாபா கோயில பொறுத்த வரைக்கும் மட்ட தேங்காய நவதானியமா வாங்கி கொடுக்கணும், எதுக்காக வாங்கி கொடுக்குறாங்க? ஏன் பாபாவுடைய பெரிய விஷயமே சுவாசமே வந்து அவர் துணி. அந்த துணி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாபா இருக்கும் போது ஏற்றப்பட்ட துணி, 180 வருஷமா சிட்டியில் ஒண்ணு எரிச்சிட்டு இருக்கு. அவர் வந்து துணியை கிட்டதான் உட்காந்துதான் துணி கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து நம்மளுடைய கர்மாக்களையும் நம்ம பிரார்த்தனையும் கர்மாலையும் வந்து எல்லாத்தையும் வாங்கி அந்த துணியில போட்டு அந்த மட்டை தேங்காய் அந்த நவதனத்துல வாங்கி துணி போட்டு துணியில போட்டு அதை பூஜை பண்ணி சிறப்பா நம்ம கர்மாவைய வந்து ரிலீஃப் பண்ணி விடுறார். சோ அதுக்குதான் இந்த வந்து இந்த தேங்காவையும் அந்த நவதனத்தை வாங்கி துணியில போட்டு ஆகுதி, ஆகுதியில போட்டாவே ஆண்டவனுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்றோம். எந்த ஒரு விஷயமும் நம்ம ஆகுதியில போட்டாவே ஆண்டவன் வாங்கிக்கிறான்றது ஒரு பெரிய விஷயம். அதனால இந்த ஆகுதியில் நம்ம எவ்வளவு போடுறோமோ அவளுக்கும் ஆண்டவன் நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கணும், நம்ம நல்லது பண்றோம்ன்றது நிச்சயம். நம்ம கோயிலேயே துணி பூஜை சிறப்பா பண்றோம், டெய்லி மார்னிங் 11 மணிக்குள்ள உங்களால எப்ப முடியுமோ நீ கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு சனிக்கிழமையும் சத்யநாத பூஜை பண்ற சந்தை 6:30 நீ கண்டிப்பா கலந்துக்கலாம். அதாவது சாய் சரித்திரம்ன்றது பாபாவுடைய வாழ்க்கை, அதை வந்து ஹேமட் பந்திகளை பாபா சொல்லும்போது பேரு தான் உண்டு, எல்லாமே நான் பண்ண போறேன்றார். ஹேமட் பந்தி சொன்ன வார்த்தையே தான், பாபா எனக்கு உன்னை பத்தி உன்னை நீ வந்து பேர் தான் போட்டுக்கிற, எல்லாமே நான் தான் உள்ள போது ஏதோ போகிற மாதிரி பாபா சொல்ல சொல்ல ஹேமட் பந்தி எழுதுறாரு. அது ஃபுல்லாகவே பாபாவால் அது எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகம் ஒரு ஒரு சாய் பக்தர்களை மட்டும் இல்லாமல் எல்லா வீட்டையும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதை வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஒரு வாரத்தில் படிக்கணும், 10 நாளில் படிக்கணும், 5 நாளில் படிக்கணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டெய்லியும் உங்களால் முடிஞ்சா ஒரு ஒரே ஒரு அத்தியாயம் அதில் படிச்சீங்கன்னாவே போதும். டெய்லியும் சும்மா விளக்கேற்றி வச்சு டெய்லியும் ஒரு அத்தியாயம் படிங்க, டெய்லி அதை முடிச்சப்பறம் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுங்க. அந்த சாய் சரித்திரத்தை டெய்லி ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, நான் கடந்த 40-45 வருஷமா அந்த சாய்சரம் படிச்சுட்டு இருக்கேன், தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் சாய் சரித்திரம். அது முடிஞ்சவரை திருப்பி திருப்பி படிச்சுட்டு, அதனால
சாயசிதம் படிக்க 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 உங்க வாழ்க்கையை வந்து பாபா பெட்டி போடுவார், உங்களுடைய மேன்மையை மேன்மை அடைய செய்வார். ஏன்னா அந்த சாயசத்துக்கு அவ்வளோ பெரிய எஃபெக்ட், அதை படிச்சு நீங்க படிச்சுட்டு ஒரு ஒரு பத்தியம் படிச்ச ஒரு புக்கு படிச்ச முறை ஐயோ நம்மளுக்கு பாபா ஒண்ணுமே சொல்லிக்காங்க, அதை படிக்க 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 கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது என் கண் கூடவே நீங்க பாக்கலாம். பாபாவுடைய மொத்தம் 4 ஆரத்தி. இந்த 4 ஆரத்தினா மார்னிங் வந்து பாபாவுடைய காலை ஆரத்தி, அது வந்து பாபா எழுப்புற ஆரத்தி, மதியம் 12 மணிக்கு ஒரு குழந்தை நம்ம சாப்பாடு விட்டுறதுக்கோசம் பண்ற ஆரத்தி, ஈவினிங் வந்து பாபா சந்தோஷமா இருக்கிறதுக்கோ ஒரு ஆரத்தி பண்றாங்க, நைட் வந்து பாபா தூங்க வைக்கிற ஆரத்தி, மொத்தம் 4 ஆரத்தி. அந்த பாபா வந்து இதுல எந்த ஆரத்தி முக்கியம் எந்த ஆரத்தி முக்கியம் இது இல்லைன்னு அப்படி எல்லா ஆரத்தியும் பாபா பிரம்மாண்டமா நடக்கிற விஷயம் இல்ல. இல்ல பாபாவே சொன்ன விஷயம் என்னன்னா, 20 ஆரத்தில வந்து ஒரு 4 வரி 2 வரி வருது, அந்த 2 வரி நான் உங்களுக்கு பாடுறேன். அந்த வரி தான் பாபா மென்ஷன் பண்றாரு, இந்த நான ஆரத்தி நானரா ஜா மக கைவல்ல தேஜா சேவிதி சாது சந்த அப்படின்னு அந்த பாட்டு போவோம். அந்த 20 ஆரத்தி சேஜா அது ரொம்ப 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 விசேஷமா இருக்கும். அது இந்த ஆரத்தில நீங்க வந்து கலந்துக்கிட்டு நீங்க அந்த ஆரத்தியை பார்க்கும் போதே நம்மளே அறியாம நம்ம அந்த ஷிரடிக்கு போற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா இந்த ஆரத்தி இங்க நீங்க பாபா சொன்ன வார்த்தையா தான், 20 ஆரத்தி தான் எனக்கு பிடிச்ச ஆரத்தி, அந்த 2 வரி அந்த வரி வருது. இந்த மாதிரி 4 ஆரத்தி பெரிய ஆரத்தி தான், 20 ஆரத்தியே வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். அது பாபா சொன்ன வார்த்தை 20 ஆரத்தி ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் பாபா சொன்ன ஒரு விஷயம். அதனால நான் 4 ஆரத்தி நீங்க பாருங்க, ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். ஜெய் சாயிரம். பொதுவா பாபா கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த துணின்றது எல்லா கோயிலும் கொடுப்பாங்க, துணி பிரசாதம். இது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது சாயிரம்? இந்த துணி இல்லாத கோயில் வந்து பாபா கிட்ட ஒருத்தர் வந்து பெரிய கோடீஸ்வரர் கோயில் கட்டினாராம். கோயிலாம் கட்டி முடிச்ச பிறகு அவர் வந்து பாபா கிட்ட நேரம் வர்றாரு, பாபா இந்த மாதிரி கோயிலாம் கட்டி முடிச்ச கோயில கூட்டமே இல்லை. பாபா சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ எல்லாம் லட்சலட்சமா கோயில் கட்டி எல்லாம் முடிச்சிட்ட, ஆனா அது கோயில் உள்ள நீ துணி வைக்கலையே, துணிதான் வந்து என்னுடைய சுவாசம், உங்களுடைய பக்தருடைய கர்மாவை பாவத்தை வாங்கி நான் துணியில போட்டு எரிச்சு அவங்கள வேற வழி படுத்துறேன், ஆனா அது இல்லாம நான் எப்படி கோயில இருக்க முடியும், என்னுடைய சுவாசமே என்னுடைய மூச்சே வந்து அந்த துணி தான் நெருப்பு தான், அந்த புனித நெருப்பு அதுல இருந்தான் நான் பாவத்தை கழிச்சு அதுல இருந்து சாம்பல் எடுத்தா நான் வந்து ஊதி கொடுக்குறேன் உங்களுக்கு, அந்த சாம்பல் தான் வந்து ஊதி. அந்த எல்லா கோயிலுமே பாத்தீங்கன்னா அந்த துணி ஏறுற சாம்பல் தான் நம்ம ஊதியா கொடுக்குற ஷீட்லயும் அதான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஷீட்ல வந்து 180 வருஷம் அந்த நெருப்பு எரிஞ்சு அணையான நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, எப்படி வள்ளலா ஏற்றி வச்ச அந்த அடுப்பு எரியுதோ அங்க படரூர், அதே மாதிரி இங்க ஷீட்ல பாத்தீங்கன்னா அந்த அணையா ஜோதி அணையா விளக்கு ஜோதி வந்து ஷீட்ல எரிஞ்சிட்டு இருக்கு. அதுல இருந்தா எடுத்து இன்னைக்கு எல்லாருக்கும் வரப்போற மக்கள் எல்லாருக்கும் பிரசாதமா அந்த இது கொடுக்குறாங்க. அந்த ஊதி ஒரு சாய பக்தர் வீட்டில் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஊதி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பொருள், அது நம்ம நினைச்சதை வந்து கண்டிப்பா நல்லது பண்ணும். சும்மா கதில் 6 மணிலேருந்து 20:15 தொடர்ந்து அனதானம் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களுடைய கான்செப்டே வந்து அன்னமே பிரம்மாசிமி உனையே பிரம்மம். பாபா சொன்ன விஷயமே தான், என்ன தேடி நீ வராது உனத்தினே வர, இப்போ ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தா வரேன்றார். இப்போ நாங்கள் வந்து பூஜை கான்செப்டோட அன்னதானம் தான் பெரிய, நாங்கள் வந்து அதை ரொம்ப அதை இது பண்ணுறோம், ஒரு பெரிய அன்னதானம் கூட கட்டியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கதை இங்கே வந்து கதை 6 மணிலேருந்து 11 மணி சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அம்மா உபசிக்கு ஏழை மக்களுக்கு ஆசிரமத்தை போய் சாப்பாடு போடுறோம், பௌர்ணிக்கு இந்த பாமன் சாமி கோயிலில் சாப்பாடு போடுற மாதிரி எங்களோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா நிறைய கும்பாஷம் பண்ணுற கோயிலில் சாப்பாடு போட்டுட்ருக்கோம். நான் வெளியே எதுவுமே சொல்கிறது ஏன்னா எல்லாமே பண்ணுற ஒரு கம்முனு கோயில், நம்ம வந்து எதுவுமே வெளியே சொல்கிறது கிடையாது, எந்த விளம்பரம் கிடையாது என் கோயிலுக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பகா எல்லாமே பாபா தான், எல்லாமே அவர் தான் செய்கிறார், இன்னைக்கு நம்ம ஒன்றும் கிடையாது. அதனால் நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் அதனால முடிஞ்ச வரைக்கும் எங்களோட கான்செப்டே வந்து அன்னதானந்தான். அன்னதானம் தான் என் கோயிலுடைய பெரிய ஒரு சிறப்பு அம்சம். நீங்கள் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து சாப்பாடு போட்டுதான் இருப்போம். அது இங்கே கோயிலில் கூட்டம்னா எடுத்து வேறு ஆசிரமத்துக்கு கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். அதனால் இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 மக்கள் வந்து இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்டு சந்தோஷமாக இலப்போ பெரிய தட்டு ஸ்டீல் பிளேட்டில் சாப்பாடு போட்டு சாம்பார் போட்டு ஃப்ளைட் சாப்பாடு போடுறோம். மார்னிங் வந்து பொங்கல் போடுவோம், நைட்டுக்கு எதனா ஒரு பிரசாதம் போடுவோம். ஃபுல்லாக 6 மணிலேருந்து 11 மணிக்கும் கண்டினியூவாக சாப்பாடு இங்கே போட்டுட்டு இருக்கோம். பாபா அம்பத்தூர் சாய்பா கோயில்னாவே அன்னதானம் தான் இங்கே பெரிய விஷயம். அதனால் இங்கே இந்த கோயில் கான்செப்டே பாபா அன்னதானத்துக்கோசம் இங்கே வந்து உட்காந்து மக்களுக்கு ஆசிரம் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து வெளியே வரதில்லை, நான் வந்து தீட்சை வாங்கினவன், ஒரு நாள் திருவண்ணாமலை இருந்தேன், ஷீட்ல ஒரு 30 வருஷம் நான் இருந்தேன். நான் வந்து ரொம்ப வெளியே உலகத்துலாம் வெளியே வரமாட்டேன், வெளியே ஏன்னா நம்ம வந்து ஏன்னா அது தேவைப்படலை. அதனால் நீங்கள் வந்து நம்ம கோயிலுக்கு வாங்க. எங்கள் கோயிலில் ரம்பத்து ராக்கி திட்டுற பக்கத்தில் சாய்பா கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாபா கொண்டு வந்து பூஜை பண்ணால் நீ கண்டிப்பாக பண்ணலாம், வீட்டுக்கு கொண்டு வந்து பாபா கொண்டு வந்து
பூஜை போடலாம், எந்த வித இதுவும் கிடையாது, கட்டணமே எதுவும் கிடையாது, ரொம்ப விசேஷமா இருக்கும். ஐயர் வந்து உங்க வீட்டுக்கே வந்து பாபா கொண்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லா பாபா உங்க வீட்டுல இருப்பாரு. ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடக்கும், சத்யநாத பூஜை, ஆரத்தி, துணி பூஜை, பாபாவுக்கு உங்க கையால அபிஷேகம் பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா நீங்க வாங்க, வந்து வந்து இது விஷயத்தை கேட்டுங்க. நான் என்னுடைய நம்பர் தர ஞாபகம் வச்சுங்க, இது 7010505524 7010505524 இந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் நீங்கள் எங்கள் கிட்டே வந்து அணுகுங்க. கண்டிப்பாக மொத்தம் பாபா வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணுவார். ஜெய் சாய்ராம். பாபா பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கட்டும்.